எங்கள் கூட்டணியின் அதிகாரப்பூர்வ முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். எங்கள் கூட்டணி நல்லவர்கள் கூட்டணி. எங்கள் கூட்டணியை ரஜினி ஆதரிக்க வேண்டும். நெல்லையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பேட்டி. நெல்லையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை கட்சியினருக்கு வழங்கினார். முன்னதாக அவர் சுப்பிரமணியம் தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், இந்த புத்தாண்டு முதல் மண்டல வாரியாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. முதல் கூட்டமாக தென் மாவட்டங்களின் நிர்வாகிகள் சந்திப்பு நெல்லையில் நடந்து வருகிறது. அதிமுக கூட்டணியில் தமாக தொடர்ந்து அங்கமாக உள்ளது. அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, எதிரில் இருக்கும் திமுக கூட்டணி தோல்வியை தழுவும் கூட்டணி. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொதுமக்களின் விருப்பத்திற்குரிய மரியாதை பெறும் கட்சியாக நாங்கள் செயல்படுகிறோம். அதிமுக எங்கள் கூட்டணியின் முதன்மை கட்சி. அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதன் ஒருங்கிணைப்பாளர் அறிவித்துள்ளார். தமாக அதன் அடிப்படையில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணி என இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம். கூட்டணியில் இருக்கும் அனைவரும் இதே போன்ற நல்ல அறிவிப்பை வெளியிடுவார்கள் என நினைக்கிறேன். வரும் தேர்தலில் எங்களது பலத்திற்கு ஏற்றவாறு எங்களுக்கான தொகுதியை கூட்டணி தலைமையிடம் கேட்டு பெறுவோம். எங்கள் கூட்டணி நல்லவர்கள் கூட்டணி. நடிகர் ரஜினிகாந்த் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். தமிழக சட்டமன்றத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எனது முதல் பணி. ரூபாய் 2500 பொங்கல் பரிசு வழங்குவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பது அவர்கள் தோல்வி பயத்தை காட்டுகிறது. அடிப்படை செயல்பாடு சரியாக இருக்குமானால் 100% வெற்றி பெற முடியும். ரஜினி அரசியலுக்கு வராதது எந்த அரசியல் கட்சிக்கு நன்மை தீமை என்பதை விட அவரது உடல் நலத்திற்கு நன்மை என தெரிவித்தார். தமிழகத்திலே நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி ஆயத்த பணிகளை சந்திப்பதற்காக மண்டல வாரியாக மாவட்டத்தினுடைய தலைவர்களையும் மாநில நிர்வாகிகளையும் இன்றிலிருந்து நான் சந்திக்க தொடங்கியிருக்கிறேன். முதல் கட்டமாக தென் மாவட்டத்திற்கான கூட்டம் திருநெல்வேலியிலே நடைபெறுகிறது. இரண்டு, கோவை மண்டலத்திற்கான கூட்டம் நாளைய தேதியிலே ஈரோடிலே நடைபெறுகிறது. டெல்டா பகுதிக்கான மண்டல கூட்டம் நாளைய மறுநாள் திங்கட்கிழமை 4ஆம் தேதி அன்று திருச்சியிலே நடைபெறுகிறது. 5ஆம் தேதி அன்று நான் சென்னையில் நிகழ்ச்சியிலே இருக்கிறேன். 6, 7, 2 தேதிகளிலும் டெல்லிக்கு கமிட்டி சார்பிலே அங்கே கலந்து கொண்டிருக்கிறேன். எஜுகேஷன் கமிட்டி, HRD கமிட்டி. 8ஆம் தேதி அன்றைக்கு சென்னையிலே சென்னை மண்டலம் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையிலே பொங்கலுக்கு முன்பு சென்னையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பொங்கல் விழா நடைபெறவிருக்கிறது. இந்த மாதத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய தமிழகத்திற்கான ஒரு பகுதியினுடைய இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். இரண்டு மண்டலமாக ஒரு மண்டலத்திற்கான செயற்குழு கூட்டம் நடைபெறும். தொடர்ந்து தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தமாக சார்பிலே நாங்கள் செய்ய தொடங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே முதலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கின்ற தொகுதிகளிலே
எங்களுடைய களப்பணியை ஏற்கனவே நாங்கள் மாவட்ட தலைவர் மாநில நிர்வாகிகளிடம் கூறி இரண்டு மாதமாக தொடர்ந்து போல வருகின்ற நாட்களிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்காக மற்ற தொகுதிகளிலே எங்களது இயக்கத்தை பலப்படுத்தி அதன் மூலம் கூட்டணியினுடைய வேட்பாளர்களை அதனுடைய வெற்றியை தமாக உறுதி செய்யும் வகையிலே எங்களுடைய பணி அமைய இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் தமிழகத்திலே ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தோல்வியை தழுவிருக்கிற கூட்டணி. கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக தமிழகத்துடைய அனைத்து துறைகளிலும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து தமிழக மக்களுடைய விரும்பும் கட்சியாக ஏன் மரியாதைக்குரிய கட்சி என்ற வரிசையிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய அனைத்து துறையைச் சார்ந்தவர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் விவசாயிகள் அதேபோல வியாபாரிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்கள் அத்துணை பேரும் விரும்பக்கூடிய கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய பலத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய சூழலை தொடர்ந்து நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தலைவர் நாம் அதிமுக கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் முக்கிய கட்சியாக செயல்படுகிறோம் என்று கூறுகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பெரிய கட்சியோடு தான் தமிழகத்திலே கூட்டணி வைத்திருக்கிறோம். அதே நிலையில்தான் எல்லா கட்சிகளும் இருக்க முடியும். திமுக கூட்டணி என்றால் திமுகவுக்கு கீழ் இருக்கின்ற கட்சிகள் திமுகவுக்கு தேர்தலிலே அவர்கள் முடிவுகளுக்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளாக தான் இருக்க முடியும். கருத்து வேறுபாடு இருக்கலாம் கொள்கை ரீதியாக, ஆனால் தேர்தல் ரீதியாக. அதே போல அதிமுக எங்களது முதன்மை கட்சி, கூட்டணியினுடைய முதன்மை கட்சி, ஆளுகின்ற கட்சி. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவி மறைந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதைக்குரிய துணை முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து அந்த கட்சிக்கு தொண்டர்களுக்கும் தைரியம் கொடுத்து கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்களது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் என்ற ரீதியிலே செயல்படுகிறோம். தேர்தல் நேரத்திலே எல்லா கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியை அறிவித்திருக்கிறேன். ஏற்கனவே பாமகவும் தேமுதிகவும் தங்களுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தை மாதத்திலே தெரிவிப்பேன் என்று கூறியிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட எல்லா தேர்தலிலும் இயல்பான ஒன்று என்பதுதான் எங்களுடைய கருத்து. கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய க
கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் கூறக்கூடிய அறிவுரை முதலிலே கூட்டணியினுடைய வெற்றியை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்கிறோம் என்றால் அதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அடங்கி இருக்கிறது 100% தேர்தல் வியூகம் என்பது கூட்டணியினுடைய வெற்றிக்காக தான் முதலிலே இருக்க வேண்டும் அந்த அடிப்படை அந்த போக்கு அந்த செயல்பாடு இருக்குமேயானால் கூட்டணி 100% வெற்றி பெறும் எனவே ஒவ்வொன்றும் தேர்தல் நேரத்திலே படிப்படியாக நடைபெறவிரு இருக்கின்ற சமாச்சாரங்கள் தேர்தல் தேர்தலுடைய மூத்த கட்சி கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசுவது கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கருத்தை கூறுவது ஒரு முறை பேசலாம் இரண்டு முறை தொகுதிகளை எண்ணிக்கையை கேட்டு பெறுவோம் முரண்பாடு இருக்க வேண்டும் என்றால் அது பத்திரிகை செய்திக்காக இருக்க வேண்டும் என்றால் அதை தமாக விரும்பவில்லை நிறைய கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்து அவருடைய பலத்திற்கேற்றவாறு தொகுதியிலே வாங்கும் ஒன்று ரெண்டாவது தகுந்த நேரத்திலே உகந்த நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக பேசுகிறப்ப நாங்கள் உட்கார்ந்து பேசி எங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு தேர்தலுடைய சீட்டை பெறுவோம் இதில் என்ன தப்பு இருக்குது இதில் ஏதாவது என்ன சொல்கிறீங்களோ கேட்டுக்கிறோன்னு நான் சொல்கிறேன் நான்